நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு மூன்று செய்தியை பார்க்க போறோம். அதை தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான தருணத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் செய்தி, பிப்ரவரி 2 பாகிஸ்தான் மீது நடத்தின சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பாகிஸ்தான் கதறது. அதை விட 2 செய்தி, பாகிஸ்தானுடைய வாழ்வாதாரமே போச்சு. ஐநாவுடைய பொதுச் செயலர் ஆண்டனா குட்ரஸோவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஐஎஸ் பயங்கரவாதிக்கான தளம் இருக்கிறது என்று ஒரு அறிக்கையை இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். இன்னைக்கு பாகிஸ்தான் ஐயோயோ எல்லாமே போச்சே அப்படின்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்குது. அந்த செய்தி என்ன பார்க்கலாம். மூன்றாவது ஒண்ணு, ஒரு பக்கம் இந்தியா நெருக்கடி தருது இலங்கைக்கு, இன்னொரு பக்கம் இன்றைக்கு இருந்து பாத்தீங்கன்னா சீனாவும் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தரப்போகுது. அந்த விஷயம் சூப்பர் விஷயங்க. நேற்று கச்சத்தீவை நாங்க மீட்டுக்குவோம், அரசியல் திருத்தம் 13 திருத்தத்தை நீங்க அமுல்படுத்தலனா அப்படின்னு இந்தியா வந்து சொல்லி ஒரு நெருக்கடி தந்துட்டு இருக்காங்க. நேற்று பார்லிமெண்ட்ல கூட பாருங்க, தமிழர்களுடைய வாழ்வாதாரமும் சரி, தமிழக மீனர்களுடைய வாழ்வாதாரத்தையும் சரி, எந்த விதத்திலும் நாங்க சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், இலங்கை அரசுக்கு நாங்க நிர்பந்தம் தருவோம் என்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று பார்லிமெண்ட்லேயே பேசினார். அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கின்ற போது இன்றைக்கு சீனாவாலும் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு மாபெரும் ஒரு நெருக்கடி வரப்போகுது. இன்னைக்கு இலங்கை அழுது கொண்டிருக்குது. அந்த செய்தி என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். என்ன ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து 12,110 ரூபாய் கடனை, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டார். யாரெல்லாம் சிட்டா பட்டா அடங்கல் வச்சு நகை வச்சு விவசாயத்துக்காக கடன் வாங்கினாங்க கூட, அந்த கடனானது தள்ளுபடி ஆகுது. யாரெல்லாம் கூட்டுறு பேங்க்ல விவசாய உழவு கருவிகள் வாங்கியிருந்தீங்கனாலும் அதுவும் தள்ளுபடி ஆகுது. இது ஒரு விவசாயியா இருந்து சொல்லணும், மகிழ்ச்சியான தருணம். கொரோனா பாதித்திருக்கிறது, அதாவது பௌர்வம் தவறிய மழை பெய்திருக்கிறது. இந்த விஷயத்தினால பாத்தீங்கன்னா எல்லா விவசாயம் வந்து விளைந்த பொருளும் நாசம், விட்ட நாத்தும் நாசம், என்ன பண்றது என்று மூச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு இந்த வாய்ப்பை தராம முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அதை அறிவிச்சிட்டாரு. விவசாயம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நான் ஒரு விவசாயி, எங்க ஊர்ல இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, மற்ற நண்பர்கள் பார்த்தாலும் சரி, நாங்க எப்படி விவசாயி என்று பார்க்கலாம். நாங்க ஏக்கராக்கு 100 கரும்பு விளைச்சல்ல முதல் பரிசு வாங்கியிருக்கோம் மாவட்ட அளவுல. தமிழக அளவுல பாத்தீங்கன்னா கேழ்வரகுல முதல் பரிசை வாங்கினவங்க நாங்க தான். கடுகுலையும் சரி, நாங்க வந்து மாவட்ட அளவுல முதல் பரிசை வாங்கிய விவசாயிகள் தான். எங்க தந்தையாருக்கு வயசாகி போச்சு. நானும் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல ஒரு இடத்துல வேலை செய்வதன் காரணமாக அதிக பரப்பளவுல விவசாயம் செய்ய முடியாத காரணத்தினால்தான் மீண்டும் பரிசு போட்டியில் எங்களால் கலந்துக்க முடியல. விவசாயா இருந்து இந்த தள்ளுபடி விஷயத்தை பேசுவது எனக்கு மகிழ்ச்சியான தருணம். அதான் நான் சொன்னேன், இப்ப பாகிஸ்தான் மீது துல்லிய தாக்குதலை எந்த நாடு செய்ததுன்னு பார்க்கலாம். இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா 2019 இந்த புல்வாமா தாக்குதலை மையப்படுத்தி நாமளும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம், அந்த பயங்கரவாத முகாம்கள்லாம் அழிச்சோம். நம்ம அபிநந்தன் கூட மாட்டிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஈரான் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2 பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு. வரவும் போறெல்லாம் அடிக்கிறானப்பா, தாயில்லாத அனாத புள்ளையா அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி இந்தியாவை தொடர்ந்து ஈரானும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்குது. ஒரு 2 முன்னாடி தான் பலுதிஸ்தானுடைய ராணுவ தளபதி, நான் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார். ஈரான்ல போய் தான் இந்த பலுதிஸ்தான் இருக்கிறவங்க எல்லோரும் போய் அடைக்கலம் ஆகுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து எங்களுக்கு இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்துல கண்டிப்பா பணம் தந்தால், அந்த பணத்தை வைத்து அதே மாதிரி சீனாவால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ராணுவ அதிகாரியும் வைத்து நாங்க ஈரான் வரைக்கும் சென்று இந்த பலுதிஸ்தான் பயங்கரவாதிகளை ஒழிச்சு கட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஒரு வேலையும் தேவையில்லை, நாங்களே வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்றதுக்காக ஈரான் வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் மீது துல்லிய தாக்குதல் நடத்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2018 பாத்தீங்கன்னா ஈரானுடைய உயரடுக்கு புரட்சி படை என்ற ஒரு படை இருக்கு. அந்த படையில் இருக்கிறவங்க 12 வந்து இந்த பாகிஸ்தானுடைய தளமாக கொண்டு செயல்படுகின்ற ஜெய்ஸ் உல் ஹாதல் என்ற பயங்கரவாத குழு பாத்தீங்கன்னா அவங்களை கடத்தி வந்துட்டாங்க. ஈரான் வந்து ஒரு உயர்மட்ட குழுவை, ராணுவ மட்டத்திலான உயர்மட்ட குழுவை அமைத்து அவங்களை வந்து மீட்பதற்காக 2018 ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் ஒரு 5 மீட்கப்பட்டாங்க. பிறகு பாகிஸ்தானுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து
2019 வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவமானது டிசம்பர் மாசம் ஒரு 4 பேரை வந்து ஈரானுடைய புரட்சி படையை சார்ந்த 4 பேரை மீட்டெடுத்து ஈரானுடன் ஒப்பிடப்பட்டது. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் அங்க இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் வந்து இறந்துட்டார், மீதி 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரும் எங்க இருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த பலுசிஸ்தான் பக்கத்திலையும் சிஸ்தான் என்ற பகுதியிலும் பாத்தீங்கன்னா இந்த ஜெய்ஷி உல் ஆதல் என்ற பயங்கரவாத குழு இருக்கு. அவங்க மீது இந்த பிப்ரவரி மாசம் துல்லிய தாக்குதலை ஈரான் நடத்தி அந்த 2 பேரையும் மீட்டெடுக்குது. இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன வரம் வரலாம் அடிக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நாடு முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் நிறைந்த நாடுதான். வர்ற வருமானத்தை மக்களுக்கு செலவு இல்லாம அந்த பயங்கரவாதிகள் செலவு பண்ணா இப்படிதான் வரம் போறல அடிப்பா, காது பிஞ்சு போச்சோ பாகிஸ்தானுக்கு. அதை விட மிகப்பெரிய விஷயம் FATF-க்கு வச்சிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆப். ஆமா, இன்னைக்கு ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனா குட்டுசோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா IS பயங்கரவாதியுடைய தொடர்பு பாகிஸ்தானில் தளமாக கொண்டு இயங்குது. அக்கானி என்ற ஒரு பயங்கரவாத குழு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு. அந்த குழுவுடன் வந்து இந்த IS பயங்கரவாத குழுவானது இணைந்து செயல்படுது. இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த ஆப்கானிஸ்தான்ல ஒரு 2000 பேராவது பாத்தீங்கன்னா இந்த IS பயங்கரவாதிகள் இருப்பாங்க. இந்த 2000 பேருக்கு நிதி அளிப்பதில் இருந்து அதே ஆயுதம் அளிப்பில் இருந்து இந்த அக்கானி பயங்கரவாத குழு பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த குழு தான் சப்ளை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்ற அறிக்கைய ஐநா மன்றத்திலே சொல்லிட்டார். அதாவது ஆப்கான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தினாங்க, அதுல நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஜலாலாபாத் வந்து ஆப்கானிஸ்தான் சிறை இருக்கு, அந்த சிறை மீதும் பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தினாங்க. அதே ஜலாலாபாத்ல பல்கலைக்கழகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளரும் IS பயங்கரவாதிகள் கொலை செய்தாங்க. இந்த IS பயங்கரவாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிகாப் ஹல் முகாதீர் என்ற ஒரு படை தளபதியை IS பயங்கரவாதிக்கு அமைப்புக்கு நியமிச்சிருக்காங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா தெற்காசியா மற்றும் மத்திய ஆசியா பகுதியில பயங்கரவாத செயல ஈடுபட்டு இருக்கான். எந்தெந்த நாடு, முதல்ல இந்தியா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், மூன்றாவது வந்து என்ன நாடு உங்களுக்கு மியான்மர், நான்காவது என்ன இலங்கை, ஐந்தாவது வந்து உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தான் தான், ஆறாவது ஆப்கானிஸ்தான் தான். இந்த மாதிரி ஆசியா பகுதியிலும் சரி மத்திய ஆசியா பகுதியிலும் சரி பயங்கரவாதிகளை இந்த ஹல் முகாதீர் அப்படின்ற பயங்கரவாத தளபதி தான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கான். இவன் எப்படா செய்யறான் அப்படின்னு பார்த்தா இதற்கான ஆள் எல்லாம் ஆன்லைன் மூலமாவே எடுக்கிறானா. முதல்ல இந்த பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அந்த பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களே போய் நேரடியா பிடிக்கிறானா. உங்க குடும்பம் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு பணம் வேணும் என்றால் நம்ம நாட்டுல அமைதி திரும்பணும், அந்த அமைதி திரும்புவதற்காக நாங்க ஒரு குழு வச்சிருக்கோம், அந்த குழுல உன் புள்ள சேர்ந்தானா உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பணம் தரம் அப்படின்னு ஆன்லைன் மூலமாகவே மூளை சலவை செய்து ஆட்களை வந்து IS பயங்கரவாத குழுக்கு வந்து எடுப்பதாக ஐநா மன்றத்தினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனா குட்டுசோவா சொல்லிக்கின்றார். இது எப்படி பாகிஸ்தானுக்கு கெட்ட செய்தி அப்படின்னு பாக்குறீங்களா, நல்லாவே தெரியுமே. FATF-னுடைய விசாரணை பாத்தீங்கன்னா இந்த மாதம் 18-19 வருது. அந்த நேரத்துல எப்படி பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்திருக்கு, தான் வாங்கின கடனை எப்படி மக்களுக்காக சரியா பகிர்ந்தளித்திருக்கிறது, இந்த சட்டப்பூர்வமான பண பரிவர்த்தனை மட்டும்தான் கணக்காட்டணும். இந்த ரெண்டாவது சட்டப்பூர்வமாக இல்லாம பணவர்த்தனை எங்கெல்லாம் நிகழ்ந்திருக்குதோ அதையெல்லாம் தடை செய்ததுக்கான ஆதாரம் காட்டணும். இப்ப ஐநா மன்றமே வந்து பாத்தீங்கன்னா IS பயங்கரவாதி தளமானது பாகிஸ்தான்ல இருக்குதுன்னா FATF-ல இருந்து பாகிஸ்தான வெளியே விடுவாங்களா? அப்ப பாகிஸ்தானுக்கு சங்கா இல்லையா? அதான் பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து கதறிக்குது, ஒட்டு மொத்தமா போச்சு ஐயா, சுத்தி சுத்தி வந்து நம்மளே அடிக்கிறாங்க, தாய் இல்லாத புள்ளி ஆயிட்டுமோ அப்படின்னு இன்றைக்கு பாகிஸ்தான் கதறி கொண்டிருக்குது. இப்ப சீனாவால் இலங்கைக்கு வருகின்ற மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்ன, துறைமுகம் கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க, அந்த நெருக்கடி சொல்றீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரயில் இன்ஜின்கள் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு வந்திருக்கு. அந்த ரயில் இன்ஜின் பாத்தீங்கன்னா அடிக்கடி பழுதாவி நிக்கிறது, அதனால எக்கச்சக்கமான விபத்துக்கள் ஏற்படுது. அந்த ரயில் இன்ஜினுடைய பழுது என்ன நீங்க கேக்குறீங்களா, பிரேக் சரியா பிடிக்க மாட்டேங்குதான். கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும்னா 4 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் இந்த ரயில் இன்ஜின்கள் நிக்குதான். அதனால இந்த ஓர் ஆண்டுல மட்டும் இந்த பிரேக் ஃபெயிலியர் காரணமாக 200 விபத்துக்கள் நிகழ்ந்திருக்குதான். அதனால இங்க ஓட்டுநர்கள், ரயில ஓட்டுற ஓட்டுநர்கள் அத்தனை பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, சீனாவுடைய ரயில் இன்ஜினை நாங்க தொடவே மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கிலிருந்து ஸ்ட்ரைக்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
இன்றைக்கு மாற்றாக பாத்தீங்கன்னா இலங்கை இந்த மாதிரி தொடர்ச்சியாக பயிதாகிட்டு இருக்குது, இனி சீனா கிட்ட வாங்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்த உடனே நம்ம நாட்டுல ஆத்ம நிர்பார் என்ற திட்டத்தின் மூலமாக இலங்கைக்கான ரயில் இன்ஜின் ஆனது தயாரித்துக் கொண்டிருக்குது. எப்பொழுது இந்தியாவுடைய ரயில் இன்ஜின் இலங்கைக்கு வருதோ அப்பதான் நாங்க ஓட்டுவோம் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற ரயில ஓட்டுற எல்லா டிரைவரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்க, அதுவும் ரயில் மூலமாக ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த விபத்து எவ்வளவு பெருசா இருக்கும். ஓராண்டுல 200 விபத்துனா நீங்க கணக்குல எடுத்துக்கங்க. இப்போ எப்போதும் சரி, சீன பொருட்கள் என்றாலே டம்மி தான், அதுல பாதுகாப்பு தளவாடங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போக்குவரத்து சாதனங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே டம்மி தான். கொஞ்சம் பாருங்க, உயிருடன் விளையாடுவதுல சீனாக்காரங்கிட்ட எவ்வளவு மெத்தனம் இருக்குது பாருங்க. விலை குறைவா கிடைக்குது, விரைவா கிடைக்குது, அதுவும் இல்லாம நட்பு நாடு என்ற போர்வில அவனே டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிடுறான் அப்படின்னு இலங்கை வாங்கினது இன்னைக்கு இலங்கையில உயிர்கொல்லியாக மாறி இருக்கிறது இந்த ட்ரெயின். இன்றைக்கு அதனாலதான் இந்த டிரைவர்கள் எப்பா இந்த ட்ரெயின்லாம் நாங்க தொட்டு பார்க்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சரி நண்பர்களே, இந்த 3 செய்தியை தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்தேன். நன்றி, இன்னொரு நல்ல செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.